அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Adda247 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு நம்ம ஆர்பிஐ கிரேட் பியிலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ அண்ட் சிலபஸ் நீங்கள் என்ன படிக்கணும் பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவுகள் கொடுத்தாச்சு, அதை கீழே கமெண்டில் வைக்கிறேன். இப்போது நிறைய பேருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏஜ் லிமிட் சார், ஏஜ் எந்த தேதியின்படி அவங்க கேல்குலேட் பண்ணுறாங்க, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கணும், அஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதாவது வயது தளர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கான ஏஜ் தளர்வுகள் வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா May 1, 2023 தேதியின் படி அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க. May 1 படி உங்களுக்கு வயசு எப்படி இருக்கணும் அப்படின்னா 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். சரி சார், May 1 படி என்னோடய வயசு 21 மேலே தான் இருக்குது இல்லை 30 தான் இருக்குங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது, எனக்கு இந்த டேட்டு படி பார்க்குறதுக்கு நான் கொஞ்சம் சின்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது? எஸ், அதுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் May 1, 2023 படி கேல்குலேட் பண்ணும்போது நீங்கள் 21 வயசு நிரம்பிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் May 1, 2002 முன்னாடி பிறந்திருக்கணும். மே 1 முன்னாடி பிறந்திருக்கணும், வருடம் 2002. ஸோ நான் 98 பிறந்திருக்கேன், 97 பிறந்திருக்கேன், 2000 பிறந்திருக்கேன், 2001 பிறந்திருக்கேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2002 நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா May 1 அல்லது அதுக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும். தட்ஸ் ஆல். இது மினிமம் ஏஜ் லிமிட், 21 வயசுங்கிறத இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க. 30 வயசை எப்படி சார் கேல்குலேட் பண்ணுறாங்க? எஸ், மே 1 இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்க. May 2 1993 94 பிறந்திருக்கேன், 95 பிறந்திருக்கேன், 96 அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் 93 பிறந்திருக்கேன். எப்போ பிறந்திருக்கணும்? 2 மேக்கு அப்புறமா பிறந்திருக்கணும், இல்லை அதிகபட்சமாக 2 மே அன்னைக்கு பிறந்திருக்கலாம். 1 மே 1993 பிறந்திருந்தா கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இது நார்மலாக 21 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களை இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. சார், அப்போ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன், பொதுவாக SC ST மாணவர்களாக இருந்தால் 5 ஆண்டுகள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வாங்கிக்கலாம், OBC ஆக இருந்தால் 3 ஆண்டுகள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, அதில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் வாங்கிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் SC ST மாணவர்களாக இருந்தால் 15 ஆண்டுகள் வாங்கிக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் OBC கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 13 ஆண்டுகள் வாங்கிக்கலாம். இதில் இந்த தேதி மாறப்போகிறதில்லை, சரியா? May 2 இந்த தேதி அது அப்படியே இருக்கும். ஆண்டில் மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன், அதாவது OBC மாணவர்களாக இருந்தால் 3 ஆண்டுகள், அப்போ 3 சப்ராக்ஷன் பண்ணோம்னா 1990 May 2 அப்புறமா நீங்கள் பிறந்தவராக இருக்கணும். SC ST மாணவர்களாக இருந்தால் 5 ஆண்டுகள், அப்போ எனக்கு 88 அப்புறமா பிறந்தவராக இருக்கணும். இதே நம்ம அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 10 ஆண்டுகள், அப்போ 93 கழிச்சோம் அப்படின்னா 83 அப்புறமா பிறந்தவராக இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் கேல்குலேட் பண்ணுறாங்கப்பா. இதுதான் நமக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுத்துருக்கக்கூடிய அந்த அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கான ரிலாக்ஸேஷன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க, நண்பர்களுக்கு வீடியோவை ஷேரும் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச். பை, சி யூ.